ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் 8 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வர லேண்டு வந்து உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி லேண்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நம்மளது ஏதாச்சும் இடம் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் என்ன நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த 8 ஏக்கர் பார்ப்போம். இப்போ இந்த 8 ஏக்கர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு, அதாவது பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இதோட தார் ரோடு பேஸ் காட்டுவேன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸ் இருக்கிறது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 220 அடி சம்திங் வந்து உங்களுக்கு தார் ரோடு பேஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள தோப்பை பார்த்துருவோம் அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்துட்டோம். பேக் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃப்ரண்ட் சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஏக்கர் ப்ளஸ் இதோட எனப்பொலி இன்னொரு 11 ஏக்கர் இருக்குது. ஸோ வந்து ஒரு 19 ஏக்கர் வாங்கலாம் அப்படின்னு மொத்தமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்கலாம். இதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் ஃபென்ஸ் போட்டிருக்கு, ஃபுல் ஃபென்சிங் போட்டு கேட் போட்டிருக்காங்க. அதனால் வந்து சேஃப் அண்ட் செக்யூர். இன்னொன்று, இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம முக்கியமான விஷயம் நம்ம வாட்டர் சோர்ஸை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனமலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஆனமலை ஏரியாங்கும் போது உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் கிணத்தை நம்ம போய் பார்ப்போம். கிணத்து பக்கத்தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த தோப்பை பார்த்துருவோம். பார்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அந்த கிணத்தை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வசதி இதில் இருக்குது அப்படின்னு. அதனால் வருஷத்து 365 நாள் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா. அதே மாதிரி மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் ஒரே அளவு வயசு மரம் தான். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 75 தென்னை மரம் போட்டிருக்காங்க. காய் பாருங்கள், நல்ல ஈல்டாகவும் இருக்குது, மண்ணும் நல்ல சுத்தமான செம்மண் பூமியே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 போர் வந்துடும். அதே மாதிரி நமக்கு ஒரு தனி கிணறு வந்துடும். தனி கிணறு வந்துடும். இப்போ நம்ம கிணத்து பக்கம் தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைட் பார்டர், அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம உள்ளே நுழையும் போது இது வந்து நமக்கு ரைட் சைட் பார்டரு. பாருங்கள், கிணறு, தனி கிணறு. இப்போ இந்த கிணத்து தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம வாங்கினாலும் வேலைக்கு ஒரு ஆள் நம்ம தங்க வைக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல திருப்தியாக தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடும் இருக்குது. பாருங்கள், அது உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஆள்காரங்களுக்கு அந்த வீடும் இருக்குது. நம்ம அந்த வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஃப்ரண்ட் சைடை பார்ப்போம். ஸோ வந்து வீடும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா த வாட்டர் சோர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ்னு. போர்லேருந்து இப்போ ஒரு போர் ஓடிட்டுருக்கு, அந்த போர் தண்ணி உள்ளே விழுந்துட்டுருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து நமக்கு முக்கியமான விஷயமே வாட்டர் சோர்ஸ் தான். ஸோ வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லாத நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஏரியா ஆனமலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கனாலும் தெரியும் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு. பாருங்கள் தண்ணி ஊறிட்டுருக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ரீசேல் வேல்யூஷனுக்கோ வாங்கணும்னு நீங்கள் நினச்சா கூட தாராளமாக வாங்கலாம். என்ன காரணம்னா உங்களுக்கு இதுக்கு பகுதி சுற்றி உங்களுக்கு ரெசார்ட்டு தான். ஸோ வந்து இங்கே ரெசார்ட்டு ஃபார்ம் ஸ்டே அது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸு. அப்படி இருக்கும்போது ரெசார்ட் பர்பஸுக்கோ இல்லை வந்து ஃபார்ம் ஸ்டே அந்த மாதிரி பர்பஸ் ஆன்லைன் ஃபார்ம் ஸ்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் மட்டும் கட்டி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் புக் பண்ணி அவங்களே வந்து பர் ஹெட்டு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கு அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி ஏரியா இது. அது நீங்கள் இந்த இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்ம ஃபார்ம் மட்டும் கட்டி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மே அவங்களே வந்து நம்மளை இவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு உண்டான மந்த்லி ரெண்ட்டை அவங்க கொடுத்துக்குவாங்க. கஸ்டமர்ஸும் அவங்களே வந்து பிடிச்சிக்குவாங்க. அதனால் நமக்கு வந்து அது ஒரு இன்கம்மாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு தென்னந்தோப்பு அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கி நாளைக்கு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு ஆசைப்பட்டால் கூட அப்படியும் வாங்கலாம். இல்லை வாங்கி பாருங்கள், இந்த வீடு தான் நமக்கு வந்து ஆள்காரங்க தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடு. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வாங்கி நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்றாலும் ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபா கம்பல்சரி நமக்கு வந்து லாபம் இல்லாமல் போகாது. அப்படி இருக்கும்போது இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல். இப்போ நம்ம முன்னாடி தார் ரோடு பார்க்க போயிடுவோம். ஏன்னா இப்போ இந்த வீட்டோட இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்குங்க, உங்களுக்கு அது முன்னாடியே காமிக்கலாம்னு சொல்லி தான். பாருங்கள் நல்ல பெரிய வீடு ஆள்காரங்க தங்கிறது. ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து அப்படியே கட் ஆகி தார் ரோடு பார்க்க போயிடுவோம். பாருங்கள் இதுதான் இவங்க வேலைக்கு இருக்கிறவங்க தங்குற வீடு. அங்கே முன்னாடி தார் ரோடு பார்க்க வந்துட்டோம். பாருங்கள் இதுதான் நமக்கு 220 அடி தார் ரோடு பேஸு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ அதே மாதிரி ரிட்டர்ன்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 அடின்னு சொல்லிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதை இப்போ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரேட்டு, ரேட் வைஸ்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் 65 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அதே சமயம் உடனடி கிரயமாக இருந்தால் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு
கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டுங்கும் போதில் ஒரே கையெழுத்தான், அப்படி இருக்கும்போது வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது பிடிச்சவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள், நல்லபடியாக பேசுவோம். ஸோ தேங்க்யூ. நம்ம மறுபடியும் பாருங்கள், அதே வீடு அந்த முன்னாடி ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன், அதே வீடு இது வந்துட்டோம். ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.